ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். ரஜினி கட்சி தொடங்குறேன் அறிவிச்ச அன்னைக்கே முதல் முதலில் கூட்டணி வைப்போம் என்று அறிவித்த தலைவர் அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதுவும் ஓபிஎஸ் வார்த்தை அல்ல, குருமூர்த்தியின் வார்த்தை. என்னையா அந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கேன், நான் தான் போய் சமாதியில் உட்காரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டனா, இது என்னமா என் அகந்தை பிடித்த வார்த்தைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பை பற்றி புரிஞ்சுக்கங்க இல்லையோ, ரஜினி போன்ற ஒரு தனிநபரை நம்பி திட்டங்கள் தீட்ட மாட்டார். இது குருமூர்த்தி போன்ற அதிமேதாவிகள் ஒரே நாளில் நான் ரஜினிகாந்தை ஒரு வீடியோவை போட்டு சிஎம் ஆக்குறேன்ட்டு நம்புறது குருமூர்த்தி போன்ற அறிவிலிகள். ஜே தீபாவை ஜெயலலிதாவின் வாரிசு என்று சொன்னவருங்க இந்த குருமூர்த்தி. அப்பேற்பட்ட ஒரு அறிவுற்ற முட்டாள்தான் ரஜினியின் உயிரே போனாலும் பரவாயில்லை, பார்ப்பன சனாதனத்தை மீண்டும் நிறுவ வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்பதால் இந்த மாதிரி பண்றாரு. நம்ம தந்தையை வந்து நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொடுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஊர்ல இருக்க 1000 பேர் வந்து கேட்டாலும் லதா என்ன சொல்லணும்? போகாதீங்க. இன்னும் சொல்ல போனா லதா அவர்கள் உண்மையிலேயே தன் கணவர் ரஜினிகாந்த் அவர்களை நேசித்தால் திரைப்படத்திலேயே நடிக்க விடக்கூடாது. தமிழருவி மணியன் அவர்கள் அந்த கும்பகோணம் பக்கம் சொல்லுவாங்க, பேக் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த பேக் உள்ள 5-6 கட்சியோட கரவேட்டி இருக்கும். எந்த கட்சி தலைவரை பார்க்க போறாங்களோ அந்த வேட்டியை கட்டிட்டு போவாங்களாம். கிட்டத்தட்ட அது போன்ற நபர் தான் தமிழருவி மணியன். அண்ட் இந்த அர்ஜுனமூர்த்தி யாருன்னு கேட்டீங்கன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அக்யூஸ்ட் அவன் திருட்டு பய. தன்னை ஒரு மிகப்பெரிய சாணக்கியர், நான் நினைத்தால் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தியை ரஜினி முட்டாளாக்கி விட்டார் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். சார் வணக்கம். சார், யாருமே எதிர்பார்க்கலை ரஜினி சார் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனவரியில் வந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ திடீர்னு உடல்நிலையை காரணம் காட்டி பின்வாங்கியிருக்காரு. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? யாருமே எதிர்பார்க்கல, நீங்களா சொல்லிக்கேன். இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவரே அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிறத தாண்டி காரணம் எதுவும் இருக்கிறதா நான் வந்து நினைக்கல. ஏன் தொடங்கிறதா அறிவிச்சார்னு வேணால் சொல்லுங்கள், அதுக்கு காரணங்கள் இருக்கு. ரஜினி அவர்கள் தொடர்ந்து அரசியலுக்கு வருவதில் அவருக்கு தயக்கம் இருந்தது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் வந்து தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் இருந்தவர். அண்டு அவரோட படத்தில் தான் முதல் முறையாக வந்து விநியோகஸ்தர்களுக்கு, நஷ்டமான விநியோகஸ்தர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தார். அதுக்கப்புறம் பல பிரம்மாண்ட ஹிட்டுகளை எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ரஜினி அவர்களால் பெரிய அளவில் தோல்வியை தாங்கிக்க முடியாது. அவர் இந்த அரசியலுக்கு வரைந்து 2017 டிசம்பரில் அறிவித்த பிறகு தொடர்ந்து பல்வேறு பத்திரிகையாளர்களிடம் பேசிகிட்டு இருந்தார். பல்வேறு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அதில் பலர் உண்மையை சொன்னாங்க, சிலர் தான் பொய்யை சொன்னார்கள். குறிப்பாக குருமூர்த்தி போன்றோர் பலர் வந்து அரசியல் அவ்வளவு எளிதல்லாங்க, இங்கே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக சினிமா மாதிரி ஒரு ஷூட்டிங் மாதிரிலாம் வச்சுட்டுலாம் ஜெயிச்சிட முடியாது, எதார்த்தன்றது வேறு, எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆரும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே தனக்கென்று ஒரு அரசியல் பாதையை அமைத்து கொண்டார். அதனால் அவர் உடைச்சிட்டு வந்த பிறகு இதாச்சு அப்படின்றத ஒரு அரசியல் தெரிந்த மூத்த பத்திரிகையெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்காங்க. திமுக எப்படியாவது ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைத்த பார்ப்பன சக்திகள், குறிப்பாக திரு குருமூர்த்தி போன்றோர், அவர்கள் தான் தொடர்ந்து ரஜினி மீது அழுத்தத்தை பிரயோகித்து அவரை வரவேற்றார்கள். நான் ஏற்கனவே சில பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கேன், ரஜினி முடிவை அறிவித்த அந்த வியாழக்கிழமைக்கு முந்தைய சனிக்கிழமை அன்று லதா ரஜினிகாந்த், திரு குருமூர்த்தி, ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி என்ற அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஒரு புரோக்கர் மற்றும் ரஜினியின் இளைய மகள் இவங்க எல்லாரும் திருப்பதியில் சந்தித்தார்கள். திருப்பதியில் சந்தித்து இன்ஃபோசிஸ் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறாங்க. தங்கி அங்கே அவர்கள் எடுத்த முடிவைத்தான் ரஜினி அறிவிக்கிறார். உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி தொடங்கும் போது தீவுத்திடலில் மாநாட்டு நடத்தினார். உனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட பேரையே அவ்வளோ இதாக அறிவித்து ஒரு ஆர்ப்பாட்டமாக அறிவித்து பண்ணார். 1 வருஷத்தில் வந்து 10.5% வாக்குகளை ஒரே வருடத்தில் அவரால் பெற முடிந்தது. ஒரு கட்சி என்பது இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தோடு தொடங்க வேண்டும். இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து எல்லாத்தையும் மாற்றுவோம்னு ட்வீட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கட்சியில் புதுசாக 2 நிர்வாகிகள், அந்த கூட வர ஒருத்தர் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் அந்த கும்பகோணம் பக்கம் சொல்லுவாங்க, பேக் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த பேக் உள்ள 5-6 கட்சியோட கரவேட்டி இருக்கும், எந்த கட்சி தலைவரை பார்க்க போகிறாங்களோ அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு போவாங்களாம். கிட்டத்தட்ட அது போன்ற நபர் தான் தமிழருவி மணியன். அண்ட் இந்த அர்ஜுனமூர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அக்யூஸ்ட் அவன் திருட்டு பய. அப்படிப்பட்ட அர்ஜுனமூர்த்தி அவருக்கு யாருன்னே தெரியாது. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அர்ஜுனமூர்த்தியை முன்பு பின்பு பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி கட்சியில் சேர்த்து விடுறார் குருமூர்த்தி? அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேனே உங்களுக்கு, ரஜினிகாந்த் அவர்கள் அன்று கட்சியை அறிவித்த அன்று பத்திரிகையாளர் சந்திக்கும் போது திரு குருமூர்த்தி அவர்களிடம் உங்களுக்கு என்ன பொறுப்பு என்று கேமரா மைக்கு முன்னாடி கேட்டார் அவர். அப்போ தெரியுதா, அந்த வார்த்தைகள் அவரின் வார்த்தைகள் அல்ல, குருமூர்த்தியின் வார்த்தைகள். ரஜினி கட்சி தொடங்குறேன்ட்டு அறிவித்த அன்னைக்கே
முதல் முதலில் கூட்டணி வைப்போம் என்று அறிவித்த தலைவர் அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதுவும் ஓபிஎஸ் வார்த்தை அல்ல, குருமூர்த்தியின் வார்த்தை. தன்னை ஒரு மிகப்பெரிய சாணக்கியர், நான் நினைத்தால் தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தியை ரஜினி முட்டாளாக்கி விட்டார் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அப்போ வந்து இதில் வந்து ரஜினி தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரஜினி வெற்றி தோல்வின்றதெல்லாம் விட நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அவர் நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழணும், இன்னும் பல திரைப்படங்களை தரணும் அப்படின்ட்டு தான் என்னோட ஆசை. இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாரா குருமூர்த்தி இந்த மாதிரி ரஜினி ஒரு முடிவு எடுத்து? குருமூர்த்தி எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா குருமூர்த்தியோட மனசில் நினப்பு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தான் சொன்னதெல்லாம் நடக்கும், நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மயிலாப்பூரில் உட்காந்துக்கிட்டு இந்தியா முழுக்க ஆட்டி வைப்பேன் என்ற அகம்பாவம் குருமூர்த்தியிடம் உண்டு. நீங்கள் குஜராத் கலவர வழக்குகளை எடுத்துக்கொண்டால், அந்த குஜராத் கலவர வழக்குகளை சம்பந்தமான கோப்புகளை அப்போது குஜராத் மாநிலத்தின் அரசு வழக்கறிஞராக இருந்த துஷார் மேத்தாவுக்கு குருமூர்த்தி ஆலோசனை சொல்கிறார். இந்த இமெயில்களை எல்லாம், மின்னஞ்சல்கள் எல்லாம் பின்னாளில் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார். அதற்கு பிறகு அந்த துக்ளக்கு விழாவில் குருமூர்த்தி பேசுனது உங்களுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். என்னையா அந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கேன், நான் தான் போய் சமாதியில் உட்காரு, நீலாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டனா, இது என்ன மாதிரியான அகந்தை பிடித்த வார்த்தைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் துணை முதல்வருங்க, மாண்புமிகு துணை முதல்வன் தான் வந்து அழைக்கிறாங்க இல்லைங்களா. அவனை வந்து அந்த மாதிரி ஒரு நபரை வந்து நீலாம் ஒரு ஆம்பளையாக போய் சமாதியில் உட்காரு, நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவரை சொன்னியும் பன்னீர்செல்வம் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஜே தீபாவை ஜெயலலிதாவின் வாரிசு என்று சொன்னவருங்க இந்த குருமூர்த்தி. அப்பேற்பட்ட ஒரு அறிவுற்ற முட்டாள்தான். ரஜினியின் உயிரே போனாலும் பரவாயில்லை, பார்ப்பன சனாதனத்தை மீண்டும் நிறுவ வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்பதால் இந்த மாதிரி பண்ணுறாரு. எனக்கு குருமூர்த்தி பண்ணதெல்லாம் கூட நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் மனைவி லதா ரஜினிகாந்த் ஏன் இதற்கு ஒப்புக்கொள்கிறார் என்பது தான் எனக்கு தெரியவில்லை. லியோ, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு வயதான தந்தை இருக்கிறாருங்க, அவருக்கு இதே போல் ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. நம்ம தந்தையை வந்து நீங்கள் வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு கொடுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படித்தானே லதா ரஜினிகாந்த்தும் அவர் மனைவி கணவரை நினைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக ஊரில் இருக்க 1000 பேர் வந்து கேட்டாலும் லதா என்ன சொல்லணும், போகாதீங்க. இன்னும் சொல்ல போனால், லதா அவர்கள் உண்மையிலேயே தன் கணவர் ரஜினிகாந்த் அவர்களை நேசித்தால் திரைப்படத்திலேயே நடிக்க விடக்கூடாது. ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு, கொரோனா காலங்க ஷூட்டிங் வேணாம், ஒன்று வேணாம், இருக்க சொத்தை வித்து அட்வான்ஸ் பணம் ஏதாவது வாங்கியிருந்தாருன்னா சன் பிக்சர்ஸ்க்கு திருப்பி கொடுத்தா, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், இப்படி தானே சொல்லணும். கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், பட் லதா அவர்கள் சொல்கிறார் என்றால் ரஜினிகாந்தை விட லதாவுக்கு பணம் பெரிதாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு கொண்டு வர்றாருனா அதில் வந்து வாக்குகளை பிரிக்கணும், அதிக வாக்குகள் வந்து ரஜினிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிறுபான்மை வாக்குகள் முஸ்லீம் வாக்குலாம் ரஜினிக்கு வரும்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு கொண்டு வரதா இருந்தது. இப்போ ஒருவேளை இப்போ ரஜினி வராதது உறுதியாகிவிட்டது, இப்போ அந்த ஓட்டுலாம் யாருக்கு சார் போகும்? கமலுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கா? இல்லை, கமலுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இன்னொன்று, இப்போ இது வந்து ரொம்ப ஏர்லி அப்படின்ட்டு நான் பார்க்குறேன், இன்னும் வந்து கூட்டணிகள்லாம் இறுதியாகவில்லை. உங்களுக்கு ஒரு பக்கம் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க, அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யார் முதல்வர்ன்றது நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி தெளிவு, அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமா சார்? இதுதான் அடுத்த கேள்வி நான் கேட்க வந்தேன். ஆக்சுவலாக வந்து அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி இருக்குது, ஆனாலும் பிஜேபி கட்சியினர் யாருமே வந்து ஒப்புக்கொள்ள மாட்டுறாங்க எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பிளான் நிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக ரஜினி வந்து அரசியலுக்கு வராரு, ஸோ ஒருவேளை வந்து அவங்க ரஜினியை வந்து முன்மொழியிறதா இருந்திருக்கலாம். இப்போ ரஜினியை வந்து அரசியல் விட்டு போயிட்டாரு, உறுதியாயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் அமித்ஷாவையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கு வந்து பீகாரில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்து வரக்கூடியவர் வந்து திரு நிதிஷ்குமார் அவர்களுங்க. எல்ஜேபின்னு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் மகனை வந்து எல்ஜேபி கட்சின்னு ஒன்று உருவாக்கி, அவர்கள் அந்த எல்ஜேபி கட்சியை தாக்க வைத்தது நிதிஷ்குமாரின் கட்சி. எந்த நிதிஷ்குமாரை எங்கள் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்களோ அந்த நிதிஷ்குமாரை தாக்க வைத்தார்கள். அண்ட் எல்ஜேபி கட்சியால் நிதிஷ்குமாரின் ஜேடியு பல இடங்களில் தோல்வியுற்றது. உங்களுக்கு எத்தனை இடங்களில் மார்ஜின் குறைவாக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அனில்குமார் ஓஜானி சம்மந்தமே இல்லாத ஒருத்தன், வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன், டேக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு, தமிழ்நாட்டை வரி இல்லாத மாநிலமாக மாற்றுகிறேன்ட்டு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான். ஆமாம், அதனால் நீங்கள் உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க, புதிய புதிய திட்டங்கள் வரும். இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பை பற்றி புரிஞ்சுக்கங்க இல்லையோ, ரஜினி போன்ற ஒரு தனிநபரை நம்பி திட்டங்கள் தீட்ட மாட்டார்கள். இது குருமூர்த்தி போன்ற அதிமேதாவிகள் ஒரே நாளில் நான் ரஜினிகாந்தை ஒரு வீடியோவை போட்டு சிஎம் ஆக்குறேன்ட்டு நம்புறது குருமூர்த்தி போன்ற அறிவிலிகள். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு பெரிய பல திட்டங்களை வைத்திருப்பார்கள், வரக்கூடிய நாட்களில் தெரியவும். ஓகே சார், இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.